Dear 12th standard business max students, in exercise number 2.8, sum number 2, integrate 0 to 1 by 4 square root of 1 minus 4x. 0 to 1 by 4 update edhikiren, 1 minus 4x power half. Indha mari edhikala root a aran edhikina. இது லீனியர் லீனியர் என்றால் பவரில் எதுவும் இருக்கக்கூடாது வெறும் எக்ஸ் இருக்கலாம் முன்னாடி நம்பர் இருக்கலாம் பிரச்சனை கிடையாது அப்படின்னா இன்டெகிரேட் பண்ணலாம் இன்டெகிரேட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா ஒன் மைனஸ் ஃபோர் எக்ஸ் கூட ஒன்று கூட்டி அதையே எடுத்துன்னு வந்து கீழே போட வேண்டும் இதுதான் இன்டெகிரேஷன் மேலே ஒன்று கூட்டி அதையே எடுத்துனு வந்து கீழே போட்டுடணும் எக்ஸு கூட ஏதாவது நம்பர் இருந்தால் ஸ்கொயர்லாம் இருக்கக்கூடாது எக்ஸு கூட ஏதாவது நம்பர் இருந்தால் மறக்காமல் கீழே எடுத்துனு வந்து போட்டுக்கணும் மைனஸ் ஃபோர் ரைட் இப்போ இந்த லிமிட்ஸ் என்ன செஞ்சோம்னா 0 டு 1 பை 4 இன்டகிரேஷன் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா சாதா பிராக்கெட் ஆகிடும் இந்த லிமிட்ஸ் இந்த ஓரத்தில் வந்து எழுதிடுவோம் அதுதான் ரூல் அதான் அதில் சிஸ்டம் பார்க்குறதுக்கு இங்கேருந்தால் இன்டகிரேஷன் மாதிரி இருக்குன்றதால் இந்த பக்கம் எழுதிப்போம் நெக்ஸ்ட்டு 1 மைனஸ் ஃபோர் எக்ஸ் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 ப்ளஸ் 1 என்ன ஆகிடும் 2 ஒன்ஸ் ஆர் 2 2 ப்ளஸ் 1 3 ஆகிடும் இப்போ 3 பை 2 பை கீழேயும் மைனஸ் ஃபோர் இருக்குது நம்மக்கிட்ட இன்ட்டு இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 2 டூ 2 ப்ளஸ் 1 3 பை 2 3 பை 2 0 டு 1 பை 4 இது எதுவும் கேன்சல் ஆகிடும் 2 டைம்ஸ் மைனஸ் 6 அப்போ மைனஸ் 1 பை 6 வெளில எடுத்துடுறேன் 3 டூ 6 மைனஸோட வெளில எடுத்துடுறேன் இப்போ நம்மக்கிட்ட மீந்தது 1 மைனஸ் 4x பவர் 3 பை 2 0 டு 1 பை 4 நீங்கள் கேட்கலாம் என்ன சார் நீங்கள் பார்த்து திடீர்னு 6 வெளியில் எடுத்துட்டீங்களே மைனஸ் சிம்பிளோட மேலே நியூமரேட்டரில் 1 தான் இருக்குது இங்கே 1 தான் இருக்கும் கீழே இருக்கிற 6 மட்டும் வெளியில் எடுத்துட்டேன் இங்கே எக்ஸ் இல்லை இது வெளியில் வந்ததுனால நம்ம இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறது கிடையாது இந்த அப்பர் லிமிட்டும் லோயர் லிமிட்டும் எக்ஸுக்கு தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் வித்து நம்பருக்குலாம் சப்ஸ்டியூட் பண்ண மாட்டோம் அதனால் டிவைட்லேயோ மல்டிப்ளைலேயோ ஏதாவது நம்பர் இருந்தால் வெளியில் எடுத்துடலாம் வெளியில் எடுத்துகிட்டு கடைசியாக சேர்த்துக்கலாம் கடைசியாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அதனால் பை 6 வெளியில் எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு மைனஸ் 1 பை 6 இப்போ அப்பர் லிமிட் போடலாமா அப்பர் லிமிட்னாது 1 மைனஸ் 4 இன்ட்டு 1 பை 4 பவர் 3 பை 2 அப்பர் லிமிட் யாருக்கே செக்ஸுக்கு பதில் மைனஸ் லோயர் லிமிட்டு லோயர் லிமிட்டு 1 மைனஸ் 4 இன்ட்டு 0 பவர் 3 பை 2 அப்போ அப்பர் லிமிட்டு எக்ஸுக்கு பதில் போட்டாச்சு லோயர் லிமிட்டையும் எக்ஸுக்கு பதில் போட்டாச்சு ஃபோரும் ஃபோரும் கேன்சல் ஆகிடும் அப்போ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை 6 1 பவர் 3 பை 2 மைனஸ் 1 பவர் 3 பை 2 ரைட்டாக பாருங்க 1 மைனஸ் 1 இல்லை இது 1 மைனஸ் 1 இங்கே விட்டுட்டோம் பாருங்க 1 மைனஸ் 1 ஏன்னா இது 4 கேன்சல் ஆகிட்டு மைனஸ் 1 தானே இருக்குது பவர் 3 பை 2 இது 4 இன்ட்டு 0 0 ஆகிடும் அதனால் வெறும் 1 தான் இருக்கும் இது 1 மைனஸ் 1 ஆகிடும் 0 ஆகிடும் அப்போ இது ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும் இப்போ மைனஸ் 1 பை 6 மைனஸ் ஆஃப் 1 பவர் 3 பை 2 1 பவர் 3 பை 2 1 தான் வரும் இப்போ மைனஸ் 1 பை 6 இன்ட்டு மைனஸ் 1 1 பவர் எனி திங் இஸ் 1 தான் வரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் யுவர் ஆன்சர் இஸ் 1 பை 6 இஸ் யுவர் ஆன்சர் ஓகே தேங்க்யூ